நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா பரிசோதனை அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் இதுவரை 24,70,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். தேவையான தளர்வுகளுடன் தமிழகத்தில் ஊரடங்கை பாதுகாப்பாக அமல்படுத்தி வருவதாக கூறிய அவர், சென்னையில் கொரோனாவை கட்டுப்படுத்த 46,00,000 முகக்கவசங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். கொரோனா சிகிச்சைக்காக கூடுதலாக 15,000 மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநிலத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் எண்ணிக்கை 73% அதிகமாக உள்ளது என்று முதலமைச்சர் கூறினார். அதேவேளையில் கொரோனா காலகட்டத்தில் 30,500 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதன் மூலம் 67,200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். தற்போது நாளொன்றுக்கு சுமார் 63,000 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றோம். தனியார் மையங்களிலும் பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. இதற்கான கட்டணங்கள் அரசே நிர்ணயித்துள்ளது. தற்போது மாநில அளவில் கோவிட் மருத்துவமனைகள் அரசு மற்றும் தனியார் இணைந்து 54,091 படுக்கைகளும், கோவிட் சிறப்பு மையங்கள் 64,903 படுக்கைகளும் மற்றும் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய 25,538 படுக்கைகளும் தயார் நிலையில் உள்ளன. மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் உள்ள மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்த உள்ளார்.